வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், தமிழக காவல்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, போலீஸ் ஷார்ட் ஹேண்ட் பியூரோ சென்னை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ்லேருந்து இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 54 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 36,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 114,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பான ஒர்க் ஆஃப் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண டேட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி 14/3/2024 15/4/2024 வரையும் ஆஃப்லைனே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரைட்டிங் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி டேட்டை பின்னர் அறிவிக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் மூலியமாக அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துகிட்டிங்கன்னா 1/7/2023 படி நீங்கள் ஜென்ரல் டேனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த மாதிரி கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதுபோக மீதி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் ப்ரோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதை முதல்ல முக்கியமாக சொல்லுங்கன்னு கேட்பீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் +2 அதாவது 12வது வகுப்பு படித்து முடிச்சுக்கணும். இதில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். படிச்சுட்டு மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கணும். ஹையர் அல்லது சீனியர் கிரேட்லாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அல்லது சீனியர் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஷார்ட் ஹேண்ட் எழுதுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அதுக்கான பேசிக் நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்துன்னா உங்கள் நேம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் லெட்டரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்கள் டிசியில் எப்படி கொடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் இது எல்லாமே உங்களோட டிசி ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலிடான இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் ரிலிஜியன் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினியாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்னால உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. அது எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருக்குங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸு வித் பின்கோடோட கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் எதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை எதுவும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பின் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டுருங்க. சேம் பை சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்டுருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்எல்சி 12th, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா கொடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் நம்பரை, என்ன இயர் பாஸ் பண்ணீங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 21 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது வகுப்பில் தமிழ் ஒரு மொழியாக தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே படித்து பார்த்துட்டு சைடில் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேட் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சென்னை மயிலாப்பூரில் இருக்க இந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பும்போது உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்லேருந்து ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்னு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அட்டாச் பண்ணாமல் அனுப்பிடாதீங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிடுங்க.
வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.